இப்பெல்லாம் ஒரு படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லரை தாண்டி மோஷன் போஸ்டர்ஸ், கேரக்டர் இன்ட்ரோஸ், மேக்கிங் வீடியோஸ்னு நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்குன்னு ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. அருண்குமார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி சிந்துபாத் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் அஞ்சலி ஃபீமேல் லீடில் நடிச்சு முடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியோட சன் சூர்யா இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த படத்தோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு சாதாரண படம்னும் பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. டெபியூட்டன் கார்த்திக் வேணுகோபால் டைரக்ஷனில் ரியோ ராஜ், ஷிரன் கான்ஸ்வாலா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. ஷபீர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தை எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் வடிவேலு. தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி காமெடியனான வடிவேலு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் டைரக்டர் சிம்புதேவனையும் டைரக்டர் கம் ப்ரொடியூசரான சங்கர் பத்தியும் கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருந்தார். அதுக்கு தயாரிப்பாளர் சிவா, டைரக்டர் நவீன், சினிமோட்டோகிராஃபர் விஜய் மில்டன், டைரக்டர் சமுத்திரக்கண்ணின்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போது டைரக்டர்ஸ் சுசேந்திரன், வெங்கட் பிரபுவும் வடிவேலு அவர்களோட செயல் கண்டித்து ட்வீட் பண்ணி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பம்பாய். 1995 மணிரத்னம் டைரக்ஷனில் அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ராலா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடித்து ரிலீஸ் ஆகி ஹிட் அடித்த படம் பம்பாய். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் ராஜீவ் மேனன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்தோட சாங்கை மனிஷா கொய்ராலா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணி பம்பாய் அவங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்னும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னும் சொல்லியிருக்காங்க.